ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடியது வந்து எல்ஐசியுடைய பீமா பட்ஜெட் பாலிசி பற்றி பார்க்க போகிறோம். இந்த பீமா பட்ஜெட் பாலிசி வந்துட்டு சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி, அதாவது ஒன் டைம் ப்ரீமியம் நீங்கள் கட்டி விட்டுட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் வந்து கட்ட தேவையில்லை. மேலும் இந்த பாலிசி வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா மணி பேக் பாலிசி மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்ரி 3 இயர்ஸுக்கு வந்து ஒரு தடவை வந்து பணம் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 3 இயர்ஸுக்கு வந்து எப்படி பணம் கிடைக்கணும்னா, இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த காப்பு தொகை என்ன இருக்கு இல்லைங்களா, சம்மர் ஷூட்னு சொல்லுவாங்க, அந்த காப்பு தொகைக்கு ஏற்ற மாதிரி அந்த மணி பேக் வந்து வரும். 15% வந்து உங்களுக்கு வந்து மணி பேக்கில் வந்து கொடுப்பாங்க. அந்த காப்பு தொகையிலேருந்து இப்போ 10 லட்சரூபா ஒரு பாலிசி எடுத்திருக்காரு வச்சிங்களேன், 15%னா உங்களுக்கு வந்து 1.5 லட்சரூபா வந்து 3 வருடம் ஒரு முறைக்கு வந்து பாலிசி அமௌண்ட் வந்து SBDUன்னு சொல்லுவாங்க, அதாவது 3 வருடம் ஒரு முறைக்கு வந்து மணி பேக் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் உங்களுக்கு வந்து, அதில் வந்து எந்த டேக்ஸ் வந்து பிடித்தும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த பாலிசி வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கிஃப்ட் மாதிரி வந்து கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 30 வயது நபர் வந்து தனக்கு வந்து பாலிசி வந்துட்டு எடுக்கிறாருன்னு வச்சிங்களேன், இந்த பாலிசி வந்து 10 லட்சத்துக்கு எடுக்கிறாரு, எனக்கு பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் ஏதோ வந்திருக்கு, அந்த ப்ராஃபிட் வந்து இதில் வந்து லாக் பண்ணலான்ட்டு அந்த பாலிசி வந்து எடுக்கிறாருன்னு வச்சிங்களேன், இந்த பாலிசியில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, 10 லட்சம் பாலிசிக்கு வந்து 30 வயது நபர் வந்து பாலிசி எடுக்கிறாருன்னா 15 வருடங்கள் வந்து பாலிசி வந்து எடுக்கிறார். அந்த 15 வருடங்கள் அவர் எடுக்கிறதுக்கு வந்துட்டு 768000 வந்து ப்ரீமியம் வந்து 10 லட்சம் பாலிசிக்கு வந்து வந்துடும். 768000 அவர் வந்து ப்ரீமியம் கட்டி விட்டுட்டாருன்னா அவருக்கு வந்துட்டு எவ்ரி 3 இயர்ஸுக்கு வந்துட்டு 1.5 லட்சரூபா வந்து வந்துகிட்டே இருக்கும். முதல் 3வது வருடத்தில் வந்து 1,50,000 வரும், 2வது 6வது வருஷத்தில் வந்து 1,50,000 வரும், 9வது வருஷத்தில் வந்து 1,50,000 வரும், 12th இயரில் 1,50,000 வரும், 15th இயரில் வந்து அந்த பாலிசி வந்து மெச்சூரிட்டி வரும். அந்த பாலிசி வந்து மெச்சூரிட்டி வரும்போது அவர் கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட் 768000 ப்ளஸ் அந்தந்த லாயல்ட்டி அடிஷனுக்கு சேர்ந்து உள்ள போனஸ் வந்து கொடுப்பாங்க, அது வந்து ஒரு 3 லட்சரூபா வந்து வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு 768000 தான் அந்த பாலிசியுடைய அமௌண்ட் வந்து கட்டியிருப்பார். அவருக்கு வந்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 1,668,000 வந்து எல்ஐசி வந்து பெனிஃபிட்டாக வந்து கொடுக்குறது. இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலிசியில் வந்து எடுத்தோம்னா டோட்டலாக வந்து மெச்சூரிட்டி எல்லாமே வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாலிசி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசி வந்து எடுத்து பயனடைங்க. இந்த பாலிசி வந்து ரொம்ப பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். மேலும் இந்த பாலிசிப்படைய விவரங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பர் வந்து கொடுக்கப்படுகிறது, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.